தேவாரம் எந்த சாமி மேல பாடப்பட்டதோ அந்த தேவாரம் பாடினால் அங்கே அந்த கடவுள் இருப்பதாக அர்த்தம். எல்லாருக்கும் தெரியும் கோதுமாமூர்த்தி இங்க பாடிய பொழுது மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறி அவை மற்றுமெல்லாம் ஆறும் துயர் கெடும் நாமமே சிந்தை செய். இந்த கூட்டம் ஆறாம் நூற்றாண்டில் தமிழகத்துக்கு அரும் துயர் கெடக்கூடிய நாமத்தை திருமுறைகளை சிந்தை செய்வதற்காக இந்த கூட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அன்பர்களே எல்லாரும் அமைதியாயிருக்க மீண்டும் நெல்லையப்பருடைய திருப்பதிகம் எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. தெரியாதவர்கள் சாமி சொன்னாரே சன்னிதானம் சொன்னாரே உங்க கருத்தை நீங்க சொல்லலாம். உயர் அதிகாரி சொன்னார் சட்டம் போட்டா எப்படி நடக்கும்? சரி சரி அமைதியா இருக்க. இந்த சாமி அவங்க கருத்து கால அமைதியாகிறது தானே தவிர கூச்சல எடுக்கிறதுக்கல்ல. சரி ஒரு நாலு பேர் தயவு செய்து அமருங்க. உங்களை பணிவா கேட்கலாம். இந்த திருநெல்வேலிக்கு ஒரு பெயர் இருக்கிறது. ஞான சம்பந்தர் சொன்னார் திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி, திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி. அது மட்டும் கருத்தை பதிவு பண்ண அவ்வளவுதான். நீங்க கருத்தை சொல்லுங்க. அன்புக்குரியவர்களே இதுல வாத பிரதிவாதம் கிடையாது. வந்திருக்க எல்லாருக்கும் சொல்றோம் அவங்கவுங்க கருத்தை சொல்லுங்க போதும். எல்லாரும் சொல்ல முடியாது. இப்ப வந்திருக்கவங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ஐயா, அமைதியா இருங்க ஐயா. இப்ப அவங்க கருத்தை சொல்றாங்க. அன்புக்குரிய எல்லாருக்கும் சொல்றேன் இங்க வந்து வாதம் பண்ணவர்கள் பிரதிவாதம் பண்ணவர்கள் ஒரு நீதிமன்றம் பிறப்பித்த ஆணைய கருத்து கேட்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. உங்க கருத்தை நாங்க பதிவு செய்யறோம் அவ்வளவுதான். யாரும் கருத்துக்களை எதிர்த்து வரவேற்றோ எதிர்த்தோ கூச்சலிட வேணாம். அமைதியா இருக்க. நம்ம இறை வழிபாட்டு நெருக்காகத்தான் இந்த கூட்டம். அதை மனதில் வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. இப்ப அன்புக்குரியவர் வந்து கருத்து சொல்றாரு, இதை பதிவு செய்யலாம். எல்லாருடைய சிவனையை போட்டு எல்லாருடைய நிர்வாகம் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அடியருடைய பணிவான வணக்கங்களை கொடுத்தார்கள். தமிழில் குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து கேட்பு கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆன்மர்கள் சான்றோர்கள் எல்லாம் வந்து இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்துவதாக இங்கே பிரசுரம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆலய அர்ச்சகர்களை கட்டாயம் இந்த ஒரு ஐந்து பேர் நபர்களை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் பல நபர்கள் இந்த இடத்துல கூட்டப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கருத்து கேட்பு கூட்டம் என்பது கருத்துக்களை சொல்வதாக இருக்க வேண்டும் என்பதில் கருத்தினை திணிக்கக்கூடிய கூட்டமாக மாறிவிடக்கூடாது என்ற முறையில் இந்த சபையை அறியப்படுகிறது. இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் நாங்கள். இந்த மண்ணில் இறை வழிபாட்டை தொடர்ந்து செய்து வரக்கூடியவர்கள். இறைவனுக்கு தமிழ் வேறு சமஸ்கிருதம் வேறு என்ற வேதம் இல்லை என்பதை இந்த சபையை ஆரம்பிக்கும் பொழுதே இறைவன் இங்கே நமக்கு அறிய தந்திருக்கிறார். கோதுமாமூர்த்தி அவர்கள் பாடிய பாடல் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல். அந்த ஞானசம்பந்த பெருமான் என்று சொல்கிறார் இந்த குடம்புழுக்கு என்ற கும்பாபிஷேகம் பாரம்பரியமான ஒரு விஷயம். இது
ஆகம் சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்முடைய தொன்று தொட்டு நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இதில் தமிழுக்கு வேலையே இல்லை. முழுக்க முழுக்க ஆகமம் சார்ந்த சமஸ்கிருதம் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது தேவையில்லாத ஒரு குழப்பம் என்பது என்னுடைய ஆழமான பதிவு. தயவு செய்து அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம். அன்னை தமிழ், பிதா சமஸ்கிருதம். இதுக்குள்ளேயே அத்தனை விஷயமும் அடக்கம். ஆக கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய குடமுழுக்கு சமஸ்கிருதம் ஆதாரம். சமஸ்கிருதம் இல்லாமல் குடமுழுக்கு இல்லை. மன்னார் கோவில் பெரிய நம்பி திருமாளிகை சார்பாக முழுக்க நம்முடைய மன்னர்களுடைய கல்வெட்டுகளாக இருக்கட்டும், அனைத்திலையுமே எந்த விதத்திலும் ஆகமங்களை மறுக்கவில்லை. ஆகமங்கள் என்பது வைகானச முனிவர், பாஞ்சராத்திர முனிவர், சிவாகமங்கள் அத்தனையுமே சமஸ்கிருதத்திலே உள்ளது. நமக்கு இங்கு தமிழா சமஸ்கிருதமா என்ற பேதம் கிடையாது. அனைத்து கோயில்கள் குடமுழுக்கிலும் திருமறை பாராயணம் கண்டிப்பாக நடைபெறுகிறது. இன்றும் கோயில்களிலே புறப்பாடுகளிலே முதலில் தமிழ் வேதமான 4000 திவ பிரபந்தத்தை தான் முன் செல்ந்து கொண்டிருக்கின்றோம். வேதம் பின்னால் தான் வருகின்றது. ஆக இங்க சமஸ்கிருதம் தமிழ் என்பது போட்டி அல்ல, முன்னோர்கள் செய்த முறை தப்பாமல் நாம் செய்ய வேண்டும் என்பதனை கருத்து வலியுறுத்தி இதனை நாங்கள் பதிவு செய்கின்றோம். எங்கள் தாத்தா முப்பாட்டனார் என்ன செய்தார் என்றால் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தார், மன்னர்கள் ஆதரித்தார்கள். அநேக வார்த்தைகள் தமிழிலே நாம் தோன்றினாலும் அதற்கு சமஸ்கிருதத்திலே அனைத்து பொருள் உண்டு. தர்மம் என்ற வார்த்தைக்கு தாரயிதிதிகி தர்மகா, தரயிதிதிகி தர்மகா என்று பொருள். தர்மத்தை நாம் காப்பாற்றுவோம், தர்மம் யாராலே காப்பாற்றப்படும், அந்த தர்மம் செய்பவனாலே காப்பாற்றப்படும். இது போன்று சமஸ்கிருதம் ஒரு வார்த்தைக்குள்ளே பல அர்த்தங்கள் உண்டு. ஆகவே சமஸ்கிருதத்தை மறுப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. அனைவரும் ஆகமத்தின் வழி, முன்னோர்கள் வழி, ராஜ மன்னர்கள் வழி ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெய் ஸ்ரீராம். அதாவது அனைத்து, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் குடமுழுக்கு நடத்துவதற்கு எந்த மொழியில் இறைவனை வழிபடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கேட்டு கூட்டம் வந்து இன்றைக்கி பாளையங்கோட்டையில் பிபிஎல் மண்டபத்தில் நடந்துச்சு. இந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு பதிவு செய்வதற்காக நாங்கள் வந்திருந்தோம். அதாவது இறைவன் எல்லாம் அறிந்த இறைவன் நம்ம சொல்கிறோம், எல்லாம் தெரிந்த இறைவனுக்கு தமிழ் தெரியாதா? முதல்ல இந்த கேள்வியை நீங்கள் எல்லாருமே உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லாமே தெரியும் அவருக்கு, எல்லாமே தெரியும். ஆனால் எங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது, எங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். எங்களோட தாய்மொழியில் அதை நீங்கள் அந்த வழிபாடு செய்யும் பொழுது நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் வழிபாடு செய்வதற்கும் எங்களுக்கு எளிதாக இருக்கும். இதைத்தான் நாங்கள் இங்கே பதிவு செய்ய வந்தது. ஆனால் இங்கே வேற மாதிரி கருத்து கேட்பு கூட்டம் நடக்கலை, கருத்து திணிப்பு கூட்டம் தான் இங்கே நடந்தது. அதையும் நாங்கள் இங்கே சொல்லிக்கிறோம். நல்லது, நன்றி. தமிழில் மட்டுமே குடமுழுக்கு வேண்டும், வேண்டும், வேண்டும். ஏன்னா எங்களுக்கு அதுதான் புரியும், எங்கள் தாய்மொழி மட்டும்தான் எங்களுக்கு புரியும். அதை தான் இங்கே நாங்கள் ஆணித்தரமாக உறுதியாக பதிவு செய்கிறேன். இந்த இடத்துல உறுதியாக